குழந்தை ஓடி போய் அவங்க பாட்டி கண்ணை இப்படி மூடினான். எதுக்குப்பா என் கண்ணை மூடுற? நீங்க கண்ணை மூடினாத்தான் சொத்து கிடைக்குமாமே. சர்வசாதாரணமா நினைக்கலாம், தாத்தாவெல்லாம் பாருங்களேன், என்ன லட்சுமே வா அப்படி சேர்த்த உட்காரு கட்டு இல்ல ஓதும் ஒன்று உட்காந்து வணங்காத பண்ண உட்காந்து உட்காந்தா வீடே 15 புள்ளி ஆகி போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேங்க, உண்மையிலேயே தனி குடித்தனம்னா ஒரு நல்ல நாள் இது இருக்கு, செய்தி இருக்குது நடுவர்களை, என்ன தெரியுங்களா? தனி குடித்தனத்துல மாமியார் கொடுமை கிடையாது. ஏமா சாப்பாடுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க போதும், நீங்க வாக்குற பொழப்புக்கு போதும், உப்பு போட்டோன்னா பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவீங்களா? உங்க பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூட இருக்காங்க, யாருக்கும் தெரியாம பொண்டாட்டி கூப்பிடணும், அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்திய ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. அவரவர் வாழ்க்கையை பாட்ட தொடங்கி குழந்தைகள் நிறைய இருந்து அது பாட்டி பாட்டங்கிட்ட இருந்தா மட்டும்தான் அதுக்கு இன்னும் ஒரு 10 ஆசிரியர் சொல்லித்தர்றத தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா அது நடக்கே போய் பாருங்களேன். கீழே அவ்வளோ ஒரு வயசானாலும் உப்பு மூட்டை ஏற்றுவார், பக்கத்தில் இருக்க அந்த கடைக்கு போய் அப்படி முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு வர, அதுவும் அவர் பென்ஷன் காசில். இதெல்லாம் எங்கே இருக்கும் சார்? ஏன்னா குழந்தை ஓடி போய் அவங்க பாட்டி கண்ணை இப்படி மூடினான். எதுக்குப்பா என் கண்ணை மூடுற? நீங்கள் கண்ணை மூடினாத்தான் சொத்து கிடைக்குமாமே. அச்சா இந்த நிகழ்ச்சியில் எனக்கே கேட்டிருக்கீங்களா? அதனால குழந்தை செல்லும் நான் தான் சொன்னாங்க சார், அதை நீங்கள் வளர்க்க மாட்டான். சிலர் ஒரு குழந்தையோட போதும்னு சொல்கிறப்ப தாத்தா சொல்வார், ஏய் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வேலைக்கு போங்க, எனக்கு ஒரு வாரிசு பேர வேணும்லப்பா அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை ஊட்டுறதே அவங்க தான். ஏன்னா அவங்கெல்லாம் 15-14 குழந்தை பெற்றவங்க. சர்வசாதாரணமாக நினைக்கலாம், தாத்தாவெல்லாம் பாருங்களேன், என்ன லட்சுமே வா அப்படி சேர்த்தா உட்காரு கட்டு இல்லை ஓதும் ஒன்று உட்காந்து வணங்காத பண்ண உட்காந்து உட்காந்தாருன்னா வீடே 15 புள்ளி ஆகி போச்சு. அவங்களாம் வஞ்சமில்லாமல் இருந்தாங்க அப்படின்றத சொல்லி நிறைவு செஞ்சுருக்காரு. இந்த அணியை நிறைவு செய்ய கோவை சத்தி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து ஆதி பகவன் முதற்றென்றே உணர வைத்து காய்தந்து கனிதந்து நல்ல நா தந்து என்னை பேச வைத்த முத்தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கொடானு கோடி வணக்கங்கள். உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்களின் நெஞ்சங்களிலே அமர்ந்திருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவரவர்களை நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா இவ்வளவுதான். ஒரு ஜுஜுபி கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு அபு வந்து கூட்டு குடுத்தனும் கூட்டு குடுத்தனும் எதுக்குங்க அந்த முக்கு முக்கிட்டு போனாரு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேங்க, உண்மையிலேயே தனி குடித்தனம்னா ஒரு நல்ல நாள் இது இருக்கு, செய்தி இருக்குது நடுவர்களை, என்ன தெரியுங்களா? தனி குடித்தனத்துல மாமியார் கொடுமை கிடையாது, மாமனார்கிட்ட எடுத்ததுக்கெல்லாம் திட்டு வாங்க வேண்டியது கிடையாது, குழந்தையாகிட்ட இருந்து நம்ம புடவை சுடிதார் நகை எல்லாம் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குழந்தனாருக்கு பிடிக்குமே பிடிச்சதை சமைச்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த நாலு நல்ல செய்தி இருக்கும் போதே தனி குடித்தல நல்லா இருக்கும்னு தெரியுது இல்ல நடுவர்களே. ஆனா புருஷனுக்கு 40 கெட்ட செய்தி ஒய்ஃப் மூலம் வந்துருது. எதுக்கு நடுவர்? என்ன எடுத்தாலும் ஏமா சாப்பாடுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க போதும், நீங்க வாக்குற பொழப்புக்கு போதும், உப்பு போட்டோன்னா பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவீங்களா? எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை. ஆனா உண்மையிலே அபு வந்து ஒரு வார்த்தை சொன்னா அப்படிங்க, ஏன்னா கூட்டு குடித்தனத்துல நாங்களா இருக்கும் போது பேச முடியாம இருக்கும் போது கூட அந்த சைட்ல வந்து அழுங்கோம் இப்படி வந்து ரெண்டு கிள்ளு கிள்ளிட்டு போகும்போது வரும் பாருங்க, அதுதான் சந்தோஷம்னாரு. நாங்கெல்லாம் தனி குடித்தனத்துல இருக்கிறவங்க புத்திசாலியான ஆளுங்க, நாங்க தனி குடித்தனம் வந்தாலே எங்க மாமனாரு மாமியாரு குழந்தையா நாத்தனாரு மச்சாண்டாருன்னு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, என் புருஷனை கண்டா உடனே நின்று கூட்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசை வரும் இல்லைங்க, தனி குடித்தனத்துல இருக்கிறனால நான் ஒரு ஐடியா மாமாக்கு சொல்லி தந்தேன், என்ன தெரியுங்களா? இப்ப தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் தலையெல்லாம் துவட்டிட்டு இந்த காதுக்குள்ளுக்கிற தண்ணி இந்த ஆள் காட்டி விரலை வச்சு இப்படி இப்படி ஆட்டி எடுப்பீங்க, அப்படிதானுங்கண்ணா? எல்லாரும் அந்த மாதிரி தானே காதில் இருக்கிற தண்ணி. இனிமேல் சத்தியா சொல்லிட்டு போறேன், இனிமேல் உங்க பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூட இருக்காங்க, யாருக்கும் தெரியாம பொண்டாட்டி கூப்பிடணும், அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்தியா ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கட்ட விரல் இருக்கு பாருங்களா, இந்த கட்ட விரலை காதுக்குள்ள விட்டு இப்படி தண்ணி எடுங்க. அப்போ இந்த நாலு விரலுக்கு சும்மா தான் இருக்கு, இந்த நாலு விரலில் பொண்டாட்டியை கூப்பிடுங்க. ஐடியா நல்லா இருக்கிற நடுவர்களே, தனி குடித்தனத்தில் இருந்தால் தான் இந்த ஐடியாவெல்லாம் வருங்க.